நான் ஒரு 1/2 kg தலைக்கறி எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, சின்ன வெங்காயம் நல்லா போட்டுட்டு வதக்கிட்டுங்க. இல்லை பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, கரம் மசாலா, சீரகத்தூள், வீட்டு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க தலைக்கறியை அதில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா தேங்காய், கசகசா, முந்திரி அரைச்சாச்சுங்க. அந்த பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சூப்பரான மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடிங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.